வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் கால வரையறையற்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். யாழில் காணாமல் போன 3 மாணவர்களும் கண்டுபிடிப்பு, போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வங்காளதேசத்தின் உணவு விடுதி தாக்குதல், 4 தீவிரவாதிகள் கைது. டிரம்பின் தடை உத்தரவு வெளிநாட்டு வீரர்களுக்கு பொருந்தாது, அமெரிக்க ஒலிம்பிக் குழு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வடமாகாணத்திற்கு உட்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை காலவரையறையற்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். தனியார் போக்குவரத்து ஊழியர்களினால் தமக்கு பல இடையூறுகள் ஏற்படுவதனை கண்டித்தும் வவுனியா மத்திய பேருந்து திரைப்படத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு உட்பட்ட பேருந்துகளை உட்செல்ல அனுமதிக்காததை கண்டித்துமே இப்பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. இப்பணிப்புறக்கணிப்பில் வடமாகாண சபையினைச் சேர்ந்த 7 சாலைகளை உள்ளடக்கிய 2000 மேற்பட்டோர் ஈடுபடுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாலையிலே காப்பாளராக கடமையாற்றியிருந்து கடந்த காலங்களிலே நாங்கள் பல பணிப்புறக்கணிப்பினை நடத்தியிருக்கின்றோம். ஒவ்வொன்றும் எங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த சில தினங்களாக வவுனியா சாலைக்கு சொந்தமான ஆஸ்திரேலிய திரைப்படத்தை தொழிலாளர்களின் இதுவித கருத்துக்களை அறியாமல் தன்னிச்சையாக கையகப்படுத்தி இருக்கின்ற நிகழ்வானது இலங்கை போக்குவரத்து சபையிலே வடபிராந்தியத்திலே வடபிராந்திய சாலைகளை கடமையாற்றுகின்ற அனைத்து ஊழியர்களும் தற்பொழுது துன்பப்பட்டு இன்னல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் முல்லைத்தீவு சாலையிலே கடமையாற்றுகின்ற சாரதி ஒருவரும், மன்னார் சாலையிலே கடமையாற்றுகின்ற சாரதி ஒருவரும் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே தங்கியிருக்கின்றார்கள். எங்களை வழிநடத்துகின்ற உயர் அதிகாரிகள், இலங்கை போக்குவரத்து சபையை வழிநடத்துகின்ற உயர் அதிகாரிகள், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்களுடைய நடவடிக்கைகளால் நாங்கள் தமிழர்கள் ஏற்கனவே பல தனித்துவங்களை இழந்து எங்களை கலாச்சாரங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே கூட வடபிராந்திய போக்குவரத்து சபை 2 துண்டாடப்படுகின்ற நிலை ஏற்பட்ட பொழுது நாங்கள் இங்கே ஒரு கவன ஈர்ப்பு ஒன்றை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முறியடித்து எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் காப்பாற்றியிருக்கின்றோம். அந்த வகையிலே எதுவித முன்னறிவித்தலுமின்றி வவுனியா பஸ் நிலையத்தை கையகப்படுத்திய நிகழ்வானது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம். வீதிகளிலே நாங்கள் பல தடவைகளில் இனந்தெரியாதவர்களால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே தங்கியிருக்கின்றோம். எங்களுடைய பேருந்துகள் கடுமையாக கல்லறிகளால் தாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற சட்ட ரீதியான எந்தவித நடவடிக்கைகளும் எங்களுக்கு கை கொடுக்காத நிலையில் நாங்கள் மேலும் மேலும் தாக்கப்பட்டு நலிவடைந்து. யாழில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் 3 போலீசாரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த 3 மாணவர்களும் யாழ்ப்பாணம் புகையிடுதல் நிலையத்திற்கு வந்து இறங்கிய போது அங்கிருந்த நபர் ஒருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்டுள்ளனர். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவர்களான 14 வயதான யாழ் குருநகர் பகுதியைச் சேர்ந்த தர்மஜோதி ராஜ்குமார், ஹென்ரி மோன் அபிசேன், விசிப்டியோன் ஆகியோரே இவ்வாறு மீட்கப்பட்டவர்களாவர். கடந்த திங்கட்கிழமை விளையாடச் செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்று விளையாட்டின் நிமித்தம் புகையிடுதல் மற்றும் பஸ்ஸில் பயணிக்க வேண்டுமென்ற ஆசையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா வரை பஸ்ஸில் சென்றோம் என மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து மீண்டும் புகையிடுதத்தில் யாழ்ப்பாணம் புகையிருத நிலையத்திற்கு நேற்று மாலை வந்த வேளையே 3 அறிந்திருந்த நபர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் பிரகாரம் 3 போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் 3 போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தின் தலைநகரான டாக்காவில் 22 பேர் கொன்று குவிக்கப்பட்ட டாக்கா உணவு விடுதி தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகளை போலீசார் கைது செய்தனர். வங்காளதேசத்தின் தலைநகரான டாக்காவில் குல்ஷன் என்ற இடத்தில் உள்ள உணவு விடுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டுகளை வெடித்தும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் வெளிநாட்டினர் 17 பேர் உட்பட 22 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தடை செய்யப்பட்ட JMP என்று அழைக்கப்படுகின்ற ஜமாத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அமைப்பினர் நடத்தியதாக தெரிய வந்தது. இந்த தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகளை நேற்று முன்தினம் இரவு டாக்காவில்
ஜாத்ரபாறை பகுதியில் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக அதிரடிப்படை போலீஸ் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில், டாக்கா உணவு விடுதி தாக்குதலை ஐஎஸ் இயக்கத்தை ஆதரிக்கின்ற ஜமாத்துல் முஜாஹிதீன் அமைப்பினர் நடத்தியுள்ளனர். இந்த இயக்கத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து 2 கைத்துப்பாக்கிகள், 21 தோட்டாக்கள், 4 கூர்மையான ஆயுதங்கள், கொண்டு செய்வதற்கான கச்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் மூளையாக செயற்பட்டவர்களில் ஒருவரான ஜஹாங்கீர் ஆலம் 2 வாரங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ள நிலையில், குறித்த உத்தரவினால் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வரும் வெளிநாட்டு வீரர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று அமெரிக்க ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த 7 நாட்டு வீரர்களும் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும் என அஞ்சப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க ஒலிம்பிக் குழு இதுகுறித்து விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா வரும் வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்று அமெரிக்க அரசு அமெரிக்க ஒலிம்பிக் குழுவிடம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவ்வாறு விளையாட்டுப் போட்டிக்காக வருகை தருவோரை அமெரிக்காவில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டிடி டிவியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.